ஒன்பதாவது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் சம்பத் அவர்களே, இந்த அமர்வுக்கு தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் அபுபக்கர் அவர்களே, எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காலையிலே வந்து ஒரு ஜென்ரலாக பேசின பிறகு புதுச்சேரியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு புரிதலை, ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். காரணம், உலக தமிழர் அமைப்பு என்று வருகிற பொழுது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம், 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலம். எங்களை பொறுத்தவரை 14 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட தமிழகத்தினுடைய பெருமைக்கும் புகழுக்கும் குறைவில்லாத ஒரு பகுதியாக புதுச்சேரி இருக்கிறது என்பதற்கு 2-3 விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதுச்சேரியினுடைய பகுதியும் காரைக்கால் பகுதியும் தமிழ் பேசுகின்ற பகுதிகள். டிபிடி ரெடியாக இருக்கா? ஆ, எஸ். அதே போல் ஒரு இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாடு என்பதை கண்ணெதிரே பார்ப்பதற்கான ஒரு பகுதியாக புதுச்சேரி இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ் பேசும் பகுதி மட்டுமல்லாமல் மலையாளம் பேசுகின்ற பகுதியும், மாஹி என்கிற பகுதியும் புதுச்சேரியோடு இணைந்திருக்கிறது பிரெஞ்சு காலத்தில் இருந்து. தெலுங்கு பேசுகிற பகுதியும் யானம் என்ற பகுதி காக்கிநாடா பகுதியில் இருந்து இருக்கின்ற பகுதி. அதற்கு முன்பாக சந்திரநாகூர் என்கிற ஒரு பகுதியும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழே இருந்தது. 1954 இருந்து இந்திய நாட்டிலோடு இணைந்த ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருந்திருக்கிறது. இதனுடைய பெருமைகளை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய நாட்டிலேயே முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் சொன்னது போல, ஒரு பிரெஞ்சு நாட்டினுடைய கலாச்சாரத்தை, எந்த ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு ஜன்னல் வழியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது புதுச்சேரி தான் பிரெஞ்சு நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்க்கிற மாநிலம் என்று மிக அழகாக சொன்னார். இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு வகுக்கப்பட்ட அரசியல் சாசனத்திலே பல முக்கியமான விஷயங்கள், உலக நாடுகளிலே இருந்த பல கருத்துகள் அதில் எடுத்துக்கப்பட்டன. அதற்கு அடிப்படையாக நம்முடைய பிரயாம்பிலே கூட வருகிற ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தைகளும் இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது நம்முடைய புதுச்சேரியினுடைய பிரெஞ்சு அரசாங்கம் தான் என்பதை இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். உலகத்தில் நடந்த பல புரட்சிகளுக்கு வித்தாக இருந்தது நம்முடைய சுலப சுதந்திரமும் சகோதரத்துவமும் சமத்துவம் என்பது. இந்த 3 வார்த்தைகளும் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலே வருவதற்கு காரணம். இன்றைக்கு எல்லோரும் அந்த பெருமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் அளவிலே இந்திய நாட்டினுடைய ஜனநாயக பண்பை பேசுகிறோம் என்று சொன்னால், அந்த 3 வார்த்தைகளை கொடுத்த பிரெஞ்சு நாட்டினுடைய கலாச்சாரத்தை புதுச்சேரி இன்றைக்கும் பெற்றிருக்கிறது, இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இந்த 3 வார்த்தைகளை கொடுப்பதற்கான ஒரு ஜன்னலாக இருந்திருக்கிறது என்று சொல்வார்கள். பொதுவாக சொல்லுவோம், இந்திய நாட்டிற்குடைய மும்பையை பற்றி சொல்கிற பொழுது கேட்வே ஆஃப் இந்தியா என்று சொல்வோம். பல விஷயங்களை சில போது சில நகரங்களை சொல்லி இது கேட்வே என்று சொல்வோம். அதே போல் இன்றைக்கு இந்திய நாட்டிலே பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய கேட்வேவாக இருப்பது நம்முடைய புதுச்சேரி என்று சொன்னால் அது மிகையாது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு 4 பிராந்தியங்களை கொடுத்தாலும் கூட 3 மொழிகளை கொண்டிருக்கிற மாநிலம், இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் இருப்பவர்களெல்லாம் இங்கே வந்து குடியிருந்து அமைதியாக தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் என்று பார்த்தால் அது அநேகமாக புதுச்சேரி. அது ஒரு இந்தியாவை ஒரே இடத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய புதுச்சேரி என்று தான் தெரியும். அதற்காகத்தான் நம்முடைய இதை கொடுத்துருக்கோம். அதாவது தென்னிந்திய நாடுகளெல்லாம் முன்னணிக்கிற ஒரு காரியம் திராவிடம் என்று சொல்கிற போது, அது உண்மையான திராவிடத்தினுடைய நிலை, அதனுடைய அமைப்புகள் இன்றைக்கு புதுச்சேரியில் தான் இருக்கிறது. திராவிடம் என்று சொன்னாலே நம்முடைய தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சேர்ந்து இருக்கிற பகுதியாக புதுச்சேரிக்காக தான் 4 பகுதியிலும் இருக்கிற பகுதியை காட்டியிருக்கிறோம். புதுச்சேரி என்று சொல்கிற பொழுது அதனுடைய பாரம்பரியம், கலாச்சாரமும், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்களும் தான் எங்களுடைய மிகப்பெரிய யூஎஸ்பின்னு சொல்லுவோம். எங்களுடைய
யூஎஸ்பியாக தான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். அதனால தான் வந்து மகாகவி பாரதி புதுச்சேரிக்கு வந்ததும், மகான் அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்ததும், இதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகஸ்தியர் வந்ததாகவும், அது மட்டுமில்லாமல் சைத்தன்ய மகாபிரபு புதுச்சேரிக்கு வந்ததாகவும், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூட புதுச்சேரி ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக நகரமாக உருவாகி கொண்டு இன்றைக்கும் புதுச்சேரியிலே பல சித்தர்கள் வாழ்ந்த பூமியாகவும் புதுச்சேரி இருப்பதற்கான காரணம் அடிப்படையிலேயே இது ஒரு ஆன்மீக பூமி என்கிற காரணத்தினால் தான். அப்படித்தான் அதனுடைய ஒட்டி தான் நம்முடைய பாரம்பரிய கட்டிடங்களும் நம்முடைய ஆன்மீகமும் இன்றைக்கு இங்கே தளர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி அந்த ஆன்மீகமும் இந்த கலாச்சாரமும் தவிர்ந்திருக்கிற காலத்தினால் புதுச்சேரி பீஸ்ஃபுல் புதுச்சேரி என்கிற விஷயத்தை தான் நாங்கள் எங்களுடைய ஒரு லோகாக வைத்திருக்கிறோம். புதுச்சேரியினுடைய சுற்றுலா வளர்ச்சிக்கு லோகாக வைத்திருப்பது பீஸ்ஃபுல் புதுச்சேரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இன்னொரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், கிவ் டைம் எ பிரேக். யாராவது உலகத்திலே ஒரு காலத்திற்கு ஓய்வு கொடுக்க முடியுமா என்று யோசித்து பார்க்க முடியும். காலத்திற்கு ஓய்வு என்றால் நமக்கே ஓய்வு தான், உலகத்தை விட்டே நிம்மதியாக போகக்கூடிய ஓய்வு தான் இருக்கும். ஆனால் காலத்திற்கே ஓய்வு தேவை என்கிற ஒரு கருத்து அமைப்பு வைத்து, அது மனிதனாக பிறந்திருக்க நமக்கு அத்தனை பேருக்கும் இந்த ஓய்வு தேவை என்கிற அணையிலே தான் ஒரு தத்துவத்தவான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கிவ் டைம் எ பிரேக் என்று கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு ஓய்வு என்பது இன்றைக்கு உழைக்கின்ற மக்களுக்கு ஓய்வு வந்து 8 மணி நேர ஓய்வு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் இந்திய ஆசிய கண்டத்திலேயே புதுச்சேரியில் தான் முதல் முறையாக 8 மணி நேர வேலையை கொண்டு வந்த மாநிலமாகவும் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் சொல்லி புதுச்சேரி பகுதியில் 8 மணி நேர வேலையை கொடுத்தது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தான். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் கிவ் டைம் எ பிரேக் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா வளர்ச்சிக்கான ஒரு காரியத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய விஷன் என்று பார்த்தால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற சுற்றுலா வளர்ச்சிக்காக நம்முடைய வருகின்ற இன்னொரு 30 ஆண்டு காலத்திலே இப்பொழுது நம்முடைய புதுச்சேரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் மக்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள். இந்த இன்னொரு 30 ஆண்டு காலத்தில் 58 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டும் என்கிற இலக்கியத்தோடு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த பத்தாண்டில் என்று இன்றைக்கு துபாயில் எப்படி இன்றைக்கு உலகத்தில் எல்லா மக்களும் வந்து குவிகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வச்சிருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் புதுச்சேரி கிவ் டைம் எ பிரேக். ஏற்கனவே உங்களுடைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். புதுச்சேரி என்பது ஒரு 492 கிலோமீட்டர் பகுதி தான். அதுவும் குறிப்பாக புதுச்சேரியுடைய நகர பகுதி சீக்கிரம் முடிச்சிடணுமா, ரொம்ப சிறிய பகுதி காரைக்கால், புதுச்சேரி காரைக்கால் மாஹி என சொல்கிற பகுதி. எங்களுடைய பெருமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்த புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் என்பது இன்றைக்கு 232,000 ரூபாய். இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற சராசரியை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு தனிநபர் வருமானத்தை புதுச்சேரி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாநிலம். இந்த மாநிலத்திற்கு என்று நாங்களுடைய எங்களுக்கு கனெக்டிவிட்டி என்ற கனெக்டிவிட்டி தான் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டூரிசம் வளர்ச்சிக்கு கனெக்டிவிட்டி தான் பேரும். நம்முடைய இன்றைக்கு ஏர்போர்ட்டுடைய இறக்கை சகோதரர் அவுபக்கர் கூட சொல்லியிருப்பார், ஒரு சிறிய விமான நிலையத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் சிறிய விமான நிலையமாக இருந்தாலும் கூட அந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக மத்திய அரசிடம் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறோம். வந்த பிறகு அது பெரிய விமான நிலையம் வந்து இறங்குகிற அளவிற்கு வரும். அது இல்லாமல் இப்பொழுது ஒரு 19 சீட்டர் கொடுக்கிற ஒரு சிறிய விமானத்தை புதுச்சேரியிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் Tier 2 city என்று சொல்லக்கூடிய பல இடங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பதற்காக அந்த ஒரு அனுமதியை கொடுப்பதற்காக நாங்கள் இப்போ காத்துக்கொண்டிருக்கோம். அது மூலமாக பெரிய அளவில் புதுச்சேரி சுற்றுலாவிலே மிகப்பெரிய அளவிலே வரும் நினைக்கிறோம். எங்களுடைய வருங்காலத்தில் நம்முடைய ஒரு 58 லட்சம் மக்கள் புதுச்சேரிக்கு வந்து போகிற அளவிற்கு செய்வதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ரயில் கனெக்டிவிட்டி, சி கனெக்டிவிட்டி, க்ரூஸ் கனெக்ஷன், இப்படி என்று எல்லா விதமான வசதிகளையும் கொடுக்கிறோம். எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே பல, அதாவது பிபிபி மோடில் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை புதுச்சேரி மாநிலம் தருவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கோம். இப்பொழுது ஏற்கனவே விரைவிலேயே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய 2 ப்ராஜெக்டுகள், பீச் ரோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நாங்கள் வந்து பிபிபி மோடில் கொடுக்குறோம். அதேமாக இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த டெண்டர்லாம் வச்சுருக்கோம், ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அப்படி வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு தாஜ் ஹோட்டலுக்கு இணையான ஒரு
ஒரு பெரிய ஹோட்டலில் நாங்கள் வந்து புதுச்சேரி கடற்கரை ஹோட்டலில் புதுச்சேரி கடற்கரை கடற்கரையின் அழகில் மயங்காதவர்களே கிடையாது. பாரதிதாசன் மிக அழகாக சொல்லியிருப்பார், புதுச்சேரியினுடைய கடற்கரையும் அந்த சூரியன் எப்படி காலையிலே உதிக்கிறது என்பதை அழகான பாட்டிலே புதுச்சேரியினுடைய கடற்கரையை பற்றி பேசியிருப்பார். பாரதியாரும் பாரதிதாசனும் புதுச்சேரியினுடைய இயற்கையை பற்றி அவ்வளோ அழகாக பேசியிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புதிய புதுச்சேரின்னு சொன்னால் அநேகமாக ஒருவர் எல்லோருக்குமே இங்கே இருக்கிற பலருக்கும் தெரியும், ஒரே ஒரு பீச் தான் இருந்து நினைப்பாங்க. ஆனால் கடந்த மத்திய அரசினோட உதவியோடு இப்போது நாங்கள் ஒரு 5 பீச்சை நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். பாண்டிய மெரினாங்கிற பீச், வீராம்பட்டத்தில் ஒரு பீச், நம்முடைய ஈடன் பீச், இப்படி இதை வந்து நீல ப்ளூ ஃப்ளாக் வாங்கியிருக்கோம். நம்முடைய டென்மார்க் நகரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு இந்தியாவிலேயே 10 கடற்கரைகளுக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடற்கரையினுடைய பகுதி புதுச்சேரியில் இருக்கிறது, அதுக்காக ப்ளூ ஃப்ளாக் நாங்கள் அக்ரடேஷன் வாங்கியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி வந்து கிளீன் பீச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிபிபி மோடில் கொடுத்துருக்கோம். ஏன்னா பிபிபி மோட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மோடு, தனியார் பங்களிப்போடு செய்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடியது என்பதை புதுச்சேரியிலே நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அது வந்து தனியார் இடத்துல கொடுக்குற பொழுது அது ஒரு நல்ல விஷயத்திற்காக கருவம் எடுத்துருக்கிறோம். அதேமாதிரி ரூபி பீச் ஒன்று கொடுத்துருக்கோம். மணப்பட்டில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 இது வந்து இப்போ நான் சொன்னீங்க அந்த பீச் ரோடில் இருக்கிற ஒரு அழகான பில்டிங். இது இப்போ நாங்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அழகாக கட்டி இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த பில்டிங் வந்து இப்போது டெண்டர் விட்டுருக்கோம் பிபிபி மோடில் வரும்போது. இதன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் வந்து இதோடைய செலவு வந்து ஒரு 12 கோடி ரூபாய் தான். ஆனால் மாதத்திற்கு எங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மாத வாடகை கொடுக்குற அளவிற்கு அதற்குடைய இந்த கட்டிடத்தை மிக அமைத்திருக்கிறோம் பீச் ரோடில் இருக்குது. அது மட்டும் இருந்தாலும் இந்த வரப்போகிற டேர்ன் ஓவர்லையும் எங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். அது ஒரு பெஸ்ட்டு மாடல் இன்றைக்கி பிபி மோடில் கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கு உப்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஷெட்டுகள் இருந்தது, அதை ஹெரிட்டேஜ் அதை அதே டைப்பில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கன்வென்ஷன் சென்டராக 3 கன்வென்ஷன் சென்டர் வச்சுருக்கிறோம். இன்னொரு 3 கன்வென்ஷன் சென்டர் அது பார்த்திங்கன்னா அது உடனடி அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து ஒரு 10 அடியில் வந்து அழகான பீச், அந்த பீச்சு ப்ரொமனேடில் வச்சுருக்கிறோம். இதனுடைய செயல்பாடுகள் இன்னொரு அதிகமாக இன்னும் ஒரு 1 மாதத்தில் செயல்பாட்டுக்கு வரும். எங்களுடைய இப்பொழுது இருக்கிற டூரிஸ்ட் நார்மலாக வந்து ஸ்டே பண்ணுறவங்க வந்து 1.5 நாள் தான், அதை வந்து இன்னொரு 10 ஆண்டுகளிலே வந்து 5 நாட்களும் டூரிஸ்ட் இருக்கிற மாதிரியான கொடுக்க இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு புதுச்சேரி என்று சொன்னால் ஒரு ஆன்மீக தலம் மட்டும் ஹெரிட்டேஜ் மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு வெல்னஸ் சென்டராக மாற்றிருக்கிறோம். ஏன்னா புதுச்சேரியில் வந்து பழைய நிறைய ஸ்டார் ஹோட்டல் வந்துருக்கு. எல்லா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஹோட்டல் சைனா ஹோட்டல்ஸ் அத்தனையும் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 பேர்கள் வந்து தங்கினால் கூட ஒரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் எங்களால் அகாமடேஷன் தர முடியும். அந்த அளவுக்கான ஒரு நிகழ்ச்சியை வச்சுருக்கிறோம். அதே போல் இந்த யாட் மெரினா கொடுவதற்கான ஒரு தேங்காய் திட்ட துறைமுகத்தை சரி செய்து யாட் மெரினா கொண்டுவதற்கான செய்திருக்கிறோம். க்ரூஸ் வருவதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது, அந்த சிக்கலை முடித்து விட்ட பிறகு அநேகமாக க்ரூஸ் புதுச்சேரிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில் கனெக்ஷன் இருக்குது, ஏர் கனெக்ஷன் இருக்குது, பஸ் கனெக்ஷன் இருக்குது, இப்பொழுது க்ரூஸ் கனெக்ஷனும் வர மாதிரி இருக்குது. நம்ம இங்கே எங்களுடைய ஸ்ட்ரென்த் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய யூஎஸ்பி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய புதுச்சேரியினுடைய கலாச்சாரம், ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் என்பது. அதுக்கு அடுத்தது நாங்கள் செய்ய போகிறது மெடிக்கல் டூரிசம். சாரோட சொன்னாங்க இன்றைக்கு புதுச்சேரியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 9 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் ஜிப்மர் மருத்துவக் கணையும் இருக்கிற காரணத்தினால் இந்த தனியார் மருத்துவக் கணைகள் எல்லாம் மருத்துவமனைகளையும் இணைத்து விரைவிலேயே நம்முடைய புதுச்சேரியை வந்து ஒரு பெஸ்ட் டூரிசம் மெடிக்கல் டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல மெடிக்கல் கல்லூரிகள் இப்பொழுது அவர்களே ஒரு ஸ்டார் கேட்டகரியில் வந்து ஹோட்டல் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க மெடிக்கல் டூரிசம் வருகிற போது அவங்களுடைய பேஷண்ட்டுக்கு அவங்களே அக்காமடேஷன் கொடுக்குற அளவுக்கு கொடுக்க இருக்கிறோம். காரணம் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு எல்லோருக்குமே தொழில் துவங்குகிறவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம். நான் இன்றைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் நமக்கு அரசாங்கம் தங்களுடைய அனுமதியை கொடுப்பார்கள் கேள்வி இருக்கிறது. அதற்காக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அநேகமாக எங்களுடைய அமைச்சரவை முடிவு செய்து இப்பொழுது மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. அது வந்த பிறகு 3 மாதத்தில் எல்லா அரசாங்கம் கொடுக்க வேண்டிய எல்லா லைசன்ஸ்களையும் உடனடியாக கொடுப்பதற்கான ஒரு சட்டத்தையே இயற்ற இருக்கிறோம். அது விரைவிலே சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்ற இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்திய அரசே இன்றைக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து 3 மாதத்திற்கு எந்த லைசன்ஸ் தேவையில்லை, இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்ட பிறகு பொறுமையாக அவங்க வந்து எல்லா லைசன்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் புதுச்சேரி என்பது ஒரு நல்ல தொழில் துவங்குவதற்கும் அங்கே இருக்கிற
பல பொட்டன்ஷியலான இருக்கிற பல விஷயங்களை அன்றைக்கு செய்ய இருக்கிறோம். புதுச்சேரி என்பது ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் சென்டர். நான் ஏற்கனவே சொன்ன போல் அறிக்கை மேடு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தலை சிறந்த வணிக தளமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இப்போது நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். மைஸ் சென்டர், அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கணக்கெடுப்பு பார்த்தோம், அந்த கணக்கெடுப்பில் வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 160 கன்வென்ஷன்ஸ் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறிய பெரிய கருத்தரங்கங்கள் கிட்டத்தட்ட 160 நடந்திருக்கு. அதாவது 365 நாட்களில் கிட்டத்தட்ட 160 கன்வென்ஷன்ஸ்கள் புதுச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது, பல ஹோட்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மணப்பட்டினுக்கு இடத்துல ஒரு 100 ஏக்கர் நாங்கள் ஒரு பிபிபி மோடில் போயிருக்கோம். ஒரு கன்சல்டண்ட்டாக இப்போ நியமிச்சிருக்கோம். அந்த கன்சல்ட் மூலமாக எத்தனை விதமான இப்போ சிங்கப்பூரில் இருக்கிற சந்தோஷம் மாதிரியோ அல்லது ஒரு எந்தெந்த விதமான என்டர்டைன்மெண்ட் சிட்டியோ அல்லது ஐடி செக்டருக்கு இருக்கிற லெஷர் டூரிசம் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு இடத்திலே, மணப்பட்டினுங்கிற இடத்திலே ஒரு 100-150 ஏக்கரிலே ஒரு பெரிய அளவிலே ஒரு சுற்றுலா வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெருந்த இடத்தை கொடுக்கிறோம். அதுவும் பிபி மோடெலாம் போக போகிறோம். ஆக புதுச்சேரிக்கு பொறுத்தவரை இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களிலே நாங்கள் தலையெடுத்தாலும் கூட மக்கள் நல்ல கலாச்சாரத்தோடு நல்ல பண்போடு இருக்கிற பல மக்கள் அங்கே இருக்கிறார்கள். வந்தாரை வரவேற்பதிலே புதுச்சேரிக்கு என்றைக்குமே முதலில் இருக்கும் உங்களுக்குலாம் தெரியும். சென்ற வருடம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை யாரெல்லாம் அதிகபட்சமாக நம்முடைய விடுமுறை நாளை கழிக்க வேண்டும், அது ஆண்டு விடுமுறையாக இருந்த ஆண்டு கடைசிகளை எடுக்கிற விடுமுறையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விடுமுறைகளாக இருந்தாலும் சரி, எங்கே இந்தியாவிலே அதிகமாக நிம்மதியாக நாட்களை சந்தோஷமாக கழிக்க முடியும் என்கிற ஒரு தேடுதலிலே கூகுளில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பாண்டிச்சேரி தான் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் வந்து இந்த நிறைய ஹிட்டு யாராவது சேர்ந்த செலெக்ஷனுக்கு வந்து சர்ச்சஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா புதுச்சேரி சேர்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புதுச்சேரிக்கு வந்திருக்கிறது. அப்படி அதற்கான ஃபெசிலிட்டி நாங்கள் வந்து கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதுச்சேரிக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொடுக்க இருக்கிறோம். இன்னும் எப்படி விதமான உங்களுக்கு வேண்டிய, அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் வேண்டிய சலுகைகள் வேண்டுமானாலும் புதுச்சேரி அரசு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய புதுச்சேரியினுடைய முதலமைச்சரும் திரு ரங்கசாமி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகாலம் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிறைய மக்கள் நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் பல தொழிற்சாலையை துவங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்திலே நம்முடைய இங்கே வந்திருக்கின்ற பலருக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருப்பின் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களுக்கு புதுச்சேரியை உங்களுக்கு நல்ல முறையில் அறிமுகப்படுத்தி உங்களுடைய பல புதிய தொழில்களுக்கு பல புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் இடம் தேவைப்படுமானால் புதுச்சேரிக்கு வாருங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய இந்த மாநாட்டில் நீங்கள் பலரும் பல இடங்களில் சொல்லியிருக்கலாம். புதுச்சேரியும் தமிழகத்தினுடைய தமிழ் பேசுகிற ஒரு மாநிலம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பிரெஞ்சு கலாச்சாரத்தில் பார்க்குற பொழுது நம்முடைய ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஃபேமிலி அங்கே இருக்குது, புதுச்சேரி சேர்ந்த ஃபேமிலி இருக்கிறது. அப்படிப்பட்ட 10,000 பேர்கள் ஃப்ரெஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இந்திய நாட்டுக்கு மட்டுமில்லை ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட பல சிறப்புகளை பிடித்திருக்கிற புதுச்சேரிக்கு என்னுடைய பெருமைகளை உங்களிடத்தில் வைத்திருக்கிறோம். அதனுடைய வளத்தை சொல்லியிருக்கிறோம், வாய்ப்புகளை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்து புதுச்சேரிக்கு வந்து உங்களுடைய முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.